வணக்கம் மாணவர்களே. நிலை மின்னியலில் முக்கியமான ஐந்து மதிப்பெண் நாட்கள் பார்த்துட்ருக்கோம். அது வந்து என்னென்னா, அதில் மூணாவது வினாவாக நான் எடுத்துருக்கிறது வந்து இணைத்திட்ட மின் தேக்கியில் தேக்கி வைக்கப்படும் ஆற்றலுக்கான கோவை. இதுவும் அதிக முறை கேட்டிருக்காங்க. இணைத்திட்ட மின் தேக்கி அப்படிங்கிறது தெரியும். அந்த அமைப்பு என்பது என்னென்னா, இரண்டு இணையான சம பரப்புள்ள சம குறுக்கூட்டு பரப்புள்ள கடத்தும் தகடுகள், அவற்றுக்கிடையே வந்து வெற்றிடமோ அல்லது காற்றோ அல்லது மின்கடத்தா பொருளோ வைக்கப்பட்டால் அது மின்தேக்கியாக செயல்படும். மின்தேக்கி என்பது மின்னூட்டத்தை மட்டும் சேமிக்க பயன்படுகிறது என நம்ம நினச்சி கொண்டிருப்போம். ஆனால் வந்து என்னது, கூடவே நிலைமின்னல் ஆற்றலையும் சேமிக்கக்கூடிய ஒரு கருவியாக அது செயல்படுகிறது. இப்போ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரினா, ஒரு மின் தகட்டிலிருந்து இன்னொரு தகட்டுக்கு மைனஸ் கியூ அளவு உள்ள எலக்ட்ரான்களை கொண்டு வர, ஒரு தகட்டிலேருந்து இன்னொரு தகட்டு கொண்டு வர வேலையான செய்யப்பட வேண்டும். அந்த செய்யப்பட்ட வேலை தான் அந்த மின்தேக்கிகளுக்கிடையேயான நிலைமின்னல் ஆற்றலாக சேமிக்கப்படுகிறது. இப்போ நம்ம அதை இப்போ தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த செய்யப்பட்ட வேலையானது டிடபிள்யூ ஈக்குவல் டு விடிக்யூ. இது எப்படி வந்தது அப்படின்னா, வி என்பது டிடபிள்யூ பை டிக்யூ. அதாவது என்ன நம்ம பார்த்துருப்போம், வி ஈக்குவல் டு டபிள்யூ பை க்யூ. அதாவது ஓரளவுக்கு நேர் முன்னோட்டத்தை ஈரிலா மதிப்பிலிருந்து ஈரிலா புள்ளியிலிருந்து குறிப்பிட்ட புள்ளி கொண்டு செய்யப்பட வேண்டிய வேலை அந்த புள்ளியில் முன்னதுன்னு பார்த்துருப்போம். அப்போது டிக்கு அளவுக்கு மின்னோட்டத்தை அளவுக்கு கொண்டு வரத்துக்கு, அதாவது டிக்கு அளவுக்கு மின்னோட்டத்தை அதிகரிப்பதற்கு செய்யப்பட வேண்டிய வேலை, அந்த மின்தேக்கி செய்யப்பட வேண்டிய வேலை டிடபிள்யூ எனில் வி டிடபிள்யூ டிக்கு. அப்போ அதுலேருந்து தான் டிடபிள்யூக்கும் விடிக்கும் கிடைக்குது. அதே மாதிரி என்ன பார்த்து, கியூ ப்ரொபோஷனல் டு வி, அதாவது மின்னழுத்தம் அதிகரிக்கும் பொழுது மின்னோட்டம் அதிகரிக்கிறது. அதனால் கியூ ஈக்குவல் டு சிவி என்பது நமக்கு தெரியும். அதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, V ஈக்குவல் டு கியூ பை சி. இப்போ நம்ம இதை பிரித்துட்டு போகிறதில்ல. அப்போ டிடபிள்யூ ஈக்குவல் டு விக்கு பதிலாக கியூ பை சி இன்ட்டு டிக்யூ. இப்போது மின்னழுத்த ஆற்றல் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, தொகைக்கணம் எடுத்து தொடர்ந்து பார்க்கணும். அப்படின்னா நமக்கு வந்து அந்த செய்யப்பட்ட வேலையானது நிலைமின்னழுத்த ஆற்றலாக சேமிக்கப்படுகிறது. அப்போது டபிள்யூ ஈக்குவல் டு இன்டகிரல் ஜீரோ டு கியூ கியூ பை சி டிக்யூ. இங்கே ஒன் பை சி மின்தேக்கி மின்தேக்கத்திலானது மாறலியாக இருக்கிறதால ஜீரோ டு கியூ கியூ டு கியூன்னு கிடைக்கும். இது நம்ம துவைக்கணும் எடுத்தோன்னா ஒன் பை சி கியூ ஸ்கொயர் பை டூன்னு கிடைக்கும். இங்கே ஜீரோ, இங்கே கியூ. அதில் நம்ம இங்கே பிரதிக்கிட்டோம்னு வச்சுங்களேன், ஒன் பை சி அப்பர் லிமிட்டு, அதாவது மேலே உள்ள மதிப்பில் பிரதிக்கிடும்போது கியூ ஸ்கொயர் பை டூ கிடைக்கும். மைனஸ் கீழே உள்ள மதிப்பு ஜீரோ ஸ்கொயர் பை டூ. அதை நமக்கு கிடைக்கக்கூடியது என்னென்னா, ஒன் பை சி இன்ட்டு இது வந்து ஜீரோ, ஜீரோ ஸ்கொயர் பை டூ, ஜீரோ ஸ்கொயர் பை ஜீரோ, ஜீரோ பை டூ வந்து ஜீரோ பை எனத்திங் ஜீரோ, கியூ ஸ்கொயர் பை டூ இருக்கும். ஸோ கியூ ஸ்கொயர் பை டூ அல்லது கியூ ஸ்கொயர் பை டூ சி. இந்த செய்யப்பட்ட வேலை தான் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அந்த தகவலுக்கிடையே நிலைமின்னாக சேமிக்கப்படும். அப்போ யூஇ ஈக்குவல் டு கியூ ஸ்கொயர் பை டூ சி. இந்த நிலைமின்னழுத்த ஆற்றல் வந்து என்னென்னா, உங்களுக்கு மின்னோட்டத்தின் இருமடிக்கு நேரத்தில் இருக்கும். அதே போலவே மின்தேக்கிக்கு, அது மின்தேக்கி மின்தேக்கிறவங்களுக்கு எதிரில் இருக்கும். சப்போஸ் நமக்கு இன்னொரு ஃபார்முலா தெரியும், நமக்கு கியூ ஈக்குவல் டு சிவி. இப்போ நம்ம இதை பற்றிட்டு வச்சுங்களேன், யூஇ ஈக்குவல் டு, அப்போ இங்கே என்னன்னா மின்னழுத்தமானது மாறலையாக இருக்கும் பட்சத்தில் நிலைமின்னழுத்த ஆற்றலானது இந்த தடவைக்கிடையே அது மாறாம மதிப்பாக இருக்கும் பொழுது, மின்னழுத்த அந்த ரெண்டு தடலை கட்ட மின் தேர்ப்பட மாறாமல் இருக்கும் பொழுது மின்னூட்டத்தி இருமடிக்கு நிறுத்தத்தில் இருக்கும். அதே மின்தேக்கத்தின் மின்தேக்கத்திற்கு எழுத்து இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ கியூக்குள் சி சப்ஸ் பண்ணிங்கன்னா கியூக்குள்ளாக சிவி சப்ஸ் பண்ணால் சிவி ஹோல் ஸ்கொயர் பை டூ சி கிடைக்கும். அப்போ சி ஸ்கொயர் வி ஸ்கொயர் பை டூ சி, இல்லை ஒரு சி அடிபட்டு போயிடும். அப்போது சிவி ஸ்கொயர் பை டூ அல்லது ஒன் பை டூ சிவி ஸ்கொயர். இது எப்படி இருக்குன்னா, ஒன் பை டூ ஆஃப் தட் இஸ் ஒன் பை டூ எம்வி ஸ்கொயர். ஏக்காட்டல் இருக்குது பார்த்திங்களா, ஒரு பொருள் வந்து வி என்ற தேசியத்தில் செல்லும் பொழுது அதை விட்டக்கூடிய ஏக்காட்டலுக்கு ஒத்து இருக்கும். அப்போ அங்கே எம் இருக்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் வந்து இங்கே மின்தேக்கு தரணும். அதே மாதிரி வந்து அங்கே வந்து என்னது திசைவேகம், ஒரு இடத்துல இங்கே வந்து அந்த மின்னழுத்த வேறுபாடும் இருக்கும். ஓகேவா, அது அனலாகஸ் சொல்லுவாங்க நம்ம இங்கிலீஷில். அப்போ இதை பொறுத்த மட்டும் இல்லைன்னா, இங்கே வந்து என்ன வருதுன்னா யூஇ ஈக்குவல் டு ஒன் பை டூ சி வி ஸ்கேன் வருது. அப்போ இதை பொறுத்து சொல்லணும் அப்படின்னா, அந்த நிலைமின்னழுத்த ஆற்றலானது மின்தேக்கத்திறன் மதிப்புக்கு நேரத்தில் இருக்கும். அதே போலவே அந்த இரண்டு தடவுக்கிடையான மின்னழுத்த ஏற்பட்ட இருமடிக்கு நேரத்தில் இருக்கும். எப்போது
மின்னூட்டமானது மாறாமல் இருக்கும் பொழுது. மின்னோட்டம் எப்போ மாறாமல் இருக்கும், இரண்டு மின்தேக்கிகள் தொடர் இணைப்பில் இருக்கும்போது மாறாமல் இருக்கும். அதே மாதிரி நான் இங்கே சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே வந்து நேமன் தேட்டரானது மின்னோட்டம் இருமடிக்கும் விதத்திலும் மின்தேக்கி மின்தேக்கிதனுக்கு எதிர்த்து இருக்கணும். இங்கே இங்கே வித்தியாசப்படும். காரணம் என்னென்னா, இங்கே வந்து மின்னழுத்த ஏற்பாடு வந்து சமம் இருக்கும். அப்போ இது இந்திய இணைப்பில் இருக்கணும்னா மின்தேக்கிகள் பக்கணைப்பில் இருக்கும் பொழுது, பக்கணைப்பில் இருந்தால் தான் அது மின்னழுத்த ஏற்பாடானது உங்களுக்கு சமமாக இருக்கும். ஓகேவா? அப்போ இங்கே மின்னழுத்த ஏற்பாடு வந்து சமமாக இருக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம், ஒன்றுக்கு மேற்பட்ட மின்தேக்கிகள் இணைக்கப்பட்டால் அவை பக்கணைப்பில் அடிக்கப்படும் பொழுது இந்த மாதிரி கேஸ். அப்போ வி வந்து மாறலையாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வி வந்து மாறுது, அதாவது மின்னழுத்த ஏற்பாடு மாறுது. வெவ்வேறு மின்தேக்கமும் சியும் மாறும். அப்போ என்ன மாறலைங்கன்னா கியூ மாறாமல் இருக்குது. அப்போ கியூ மாறாமல் இருக்குன்னா என்னது, அவை தொடர்பு இணைக்கப்படும் பொழுது இந்த ஃபார்முலா பயன்படுத்தணும். எந்தெந்த ஃபார்முலா பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிட்டோம்னா நம்ம வந்து எல்லா கணக்கீடுகளும் பண்ணலாம், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரி, இதெல்லாம் வந்து புக்கில் நம்ம கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து என்னென்னா போர்டில் வந்து டெரிவேஷன் பார்ட் சொல்லியிருக்கோம், ஓரலாக சொல்கிறோம் பாக்கி எல்லாத்தையும். சரி, இப்போ வந்து என்னென்னா ஏற்கனவே என்னது, ஒரு எளித்தட மின்தேக்கி அவற்றுக்கிடையே உள்ள அந்த வந்து என்னமாக இருக்கலாம், காற்று அல்லது வெற்றிடமாக இருக்கலாம். அப்போது சி ஈக்குவல் என்னது, எஸ் நாட் ஏ பை டி. அதே மாதிரி அந்த இ ஈக்குவல் டு எட்டுக்கிடையே உள்ள அந்த ஒரு தகடுலேருந்து இன்னொரு தகடு வந்து என்னது, உங்களுக்கு வந்து மின்புலமானது இ ஈக்குவல் டு வி பை டின்னு தெரியும் நமக்கு. இது மின்னழுத்த ஏற்பாடு, இது வந்து தொலைவு, அதாவது எரிமின்னழுத்த சரிவு இருக்குள்ள மைனஸ் டி பை டிஆர், அதுலேருந்து நம்ம எடுக்கிறோம் அதை. அப்போ அதோடய எண் மதிப்பு போட்டிருக்கோம். அப்போ அல்லது இதுலேருந்து வி ஈக்குவல் டு இ இன்ட்டு டி. அப்போ இதை பிரதிட்டோம்னு வச்சுக்கோங்க, இங்கே யூஇ ஈக்குவல் டு சிக்கு பதில் என்ன பிரதிடுறோம், எஸ் நாட் ஏ பை டி இன்ட்டு, அதாவது ஒன் பை டூ ஏற்கனவே இருக்குது இங்கே, இன்ட்டு ஸ்வீ ஸ்கொயர் பலம், இங்கே என்னது வீக்கு பலம் இடி போட்டு வெள்ள ஸ்கொயர் போட்டோம். அப்போ இதை வந்து சால்வ் பண்ணோன்னா ஒன் பை டூ எஸ் நாட் ஏ பை டி இன்ட்டு இ ஸ்கொயர் டி ஸ்கொயர் வருமா? அப்போ டி ஸ்கொயர் ஒரு டி அட்வான்ஸில் ஆகும். அப்போ உங்களுக்கு என்ன வரும், யூஇ அந்த நெளிமணி ஆற்றலானது ஒன் பை டூ எஸ் நாட் ஏ, கீழே டி கேன்சல் ஆகிடுது. அப்போது இ என்ன டி டு டி டின்னு போட்டிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு கன்வீனியன்ட்டுக்காக நான் வந்து சொல்ல போகிறேன் ஒன்று என்னென்னா, இது வந்து குறுக்கு குட்டு பரப்பு. டிங்கிறது அவற்றுக்கிடையே உள்ள தொலைவு. ஒரு மின்தேக்கி இப்படி இருக்கும் பொழுது அவற்றுக்கிடையே தொலைவு வந்து டி, குறுக்கிட்டு பரப்பு வந்து ஏ. அப்போது வந்து இந்த ஏ இன்ட்டு டிங்கிறது வந்து என்னென்னா இந்த பகுதியோட பருமனாக இருக்கும். ஓகேவா? அப்போது ஒன் பை டூ இப்ஸ் நாட் வி இன்ட்டு இ. வி என்பது இந்த மின்தேக்கியின் அந்த குறிப்பிட்ட பகுதியிலோட பருமனாக கருதப்படும். அப்போ வந்து ஸ்மால் இ யூ அப்படிங்கிறது என்னென்னா, அந்த மின்தேக்கி மிக தேக்கத்திறன் கொடுத்தீங்களா, அதில் ஏற்படக்கூடிய நிலைமின்த ஆற்றல் ஓரளவுக்கு பருமனுக்கான நிலைமின்த ஆற்றல், அதுதான் என்ன சொல்லணும், நிலைமின்த ஆற்றல் அடர்த்தி மோ. அந்த நிலைமின்ற மின்னழுத்த ஆற்றல் அடர்த்தி யூஇங்கிறது வந்து கேபிட்டல் யூஇ பை வி, அது ஓரளவு பருமனுக்கான நிலைமின்த ஆற்றல், அந்த இடைத்தட்டு மின்தேக்கியில் நிலைமின்த ஆற்றல், அதுதான் வந்து என்னது நிலைமின்த அடர்த்தி சொல்லுவோம், நிலைமின்த ஆற்றல் அடர்த்தி அப்படிங்கிறது. அப்போ இது பிரதிட்டோம் ஒன் பை டூ இஃப் நாட் வி இன்ட்டு இ பை வி. இப்போ பார்த்தோம் என்னது, இங்கே ஏற்கனவே இ ஸ்கொயர் இருக்குது, அது நம்ம இங்கே விட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இ ஸ்கொயர் இருக்குது. இப்போ ஒன் பை டூ இஃப் நாட் விஇ ஸ்கொயர், இந்த விஇயும் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன கிடைக்கும், ஒன் பை டூ இஃப் நாட் இ ஸ்கொயர், இதான் வந்து நிலைமின்த ஆற்றல் அடர்த்தி. ஓகேவா? அப்போ இந்த நிலைமின்த ஆற்றல் எதைவற்றை பொறுத்தது அப்படின்னா, அந்த மின்புலத்தை பொறுத்து, அவற்றுக்கிடையே அந்த தகடுக்கிடையே மின்புலத்தை பொறுத்தது. அது எப்படி, யூஇ என்பது அந்த இரண்டு தகடுகளுக்கிடையே உள்ள மின்புலத்தின் செறிவுக்கு பதிலாக அவற்றின் இருமடிக்கு நிறுவத்தில் இருக்கும் அப்படிங்கிறது தான். வரக்கூடிய இந்த ஃபார்முலாவில் வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், எதை பொறுத்தது எதை பொறுத்தது இல்லைன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த தேடலுக்கிடையே வந்து ஒரு மின்காப்பு பொருள் வைக்கிறாங்க, எப்சிலான் அவருடைய மின்காப்பு பொருள் வைக்கிறாங்க, அப்படி என்ன ஆகும் என்ன ஆகும்னு பார்க்கலாம். அது புக்கில் எல்லாம் இருந்தாலும் பார்த்துக்கலாம். இப்போ யூஇங்கிற நேரம் ஒன் பை டூ எப்சிலான் இ ஸ்கொயர்னு வந்துடும். காரணம் என்ன, எப்சிலான் என்பது எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர், அந்த எப்சிலான் மதிப்பை பொறுத்து. இங்கே எப்சிலான் இல்லை, காரணம் என்ன, காற்று அல்லது எட்டு ஒன்று. அப்போ எப்சிலான் இருக்கும் எப்சிலான் நாட் மட்டும்தான் இருக்குது. அந்த மதிப்பு கொடுக்கும்பொழுது ஒன்றுக்கு பதிலாக அந்த எப்சிலான் இருக்கிற ஒன்றுக்கு பதிலாக என்னது, இப்போ நீரில் வைக்கப்பட்ட எண்பதுன்னு கொடுத்துருக்காங்க வச்சுங்களேன், நீருக்கு வந்து என்னது எண்பது. அப்போ இங்கே வரும் ஒன் பை டூ எப்சிலான் நாட் எண்பதுங்கிறது எப்சிலான் மதிப்பு இன்ட்டு இ ஸ்கொயர், அது எப்படியும் எழுதலாம் நம்ம. அப்போது யூ இப்போ அந்த எப்சிலான் போல் எப்சிலான் எப்சிலான் போட்டு எழுதணும்னா ஒன் பை டூ எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் இ ஸ்கொயர் அப்படி கிடைக்கும். இதான் வந்து என்னென்னா மிக முக்கியமான அந்த மின் இணைத்தட்டு மின்தேக்கி தேக்கப்படும் ஆற்றலுக்கான கோவை இது, இதான் அடிக்கடி கேட்டுருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு வந்து என்னென்னா
நம்ம இதை விரிவாக நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த முக்கியமான ஐந்து நிபுணர்கள் நாட்களும் பார்க்க போகிறோம். கீப் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.